வணக்கம் அன்பு நேயர்களே, தினம்தோறும் உங்களுக்கு வேற எங்கும் கிடைக்காத அற்புதமான தெய்வ வழிபாட்டு முறைகள் மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தகவல்களை நம்ம நேரலையில பதிவுல பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லா வீடியோமே நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள விதமா இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்க நாளுக்கு நாள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அந்த வகையில இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வீட்டில் செல்வ செழிப்போடு நம்ம வாழ்வதற்கு குறையாத பணவரவு நம்ம எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்க, தொழில் முன்னேற்றம் அடைய, வீடே சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஆகையால ஸ்கிப் பண்ணாம முழுமையா இந்த பதிவை பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே இதை நீங்க ஷேர் பண்ணலாம். எல்லோருமே நல்லா இருக்கட்டும். நண்பர்களே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் பலவிதமான கஷ்டங்களை தாண்டி தான் நாம் ஒரு நல்ல நிலைமைக்கே வர முடியுது. யாருமே வெகு விரைவில் மிகப்பெரிய நிலையை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். கஷ்டப்பட்டு படிப்படியாக தான் நம்ம நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இருந்த பொழுதும் அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வரதுக்குள்ளேயே பல இன்னல்கள், பல தடைகள், பல கஷ்டங்களை தாண்டி தான் நாம் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய சில சூழ்நிலைகள் தற்பொழுது இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள், நாம் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் மற்றும் பணவரவு சம்பந்தமான விஷயங்களில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சுபயோகமாக நமக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்கு என்னென்ன மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்வது நமக்கு இறை நம்பிக்கை மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுத்து நல்ல செயல்களுக்கு இது ஒரு அடிப்படை தளமாகவே அமையுது. அப்படி இருக்கக்கூடிய வழிபாடுகளை நம்ம தவறாமல் செய்வது நமக்கு மட்டுமல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் பல விதங்களில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தான் இப்போ நம்ம இந்த வழிபாட்டையும் பார்க்க போறோம். இதற்கு தேவையானது இரண்டு வெற்றிலை பாக்கு, இரண்டு கொட்டைப்பாக்கு மற்றும் ₹2 நாணயம் ஒன்று தேவை. மஞ்சள் நூல் அல்லது சிகப்பு நூல், இதில் ரெண்டு ஏதோ ஒன்று இருந்தால் போதுமானது. வெற்றிலை பற்றி நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். இறை அம்சம் வாய்ந்த ஒரு பொருள், அது மட்டும் இல்லாமல் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னே சொல்லலாம். எல்லா நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்திலும் இந்த வெற்றிலை இடம்பெற்றிருக்கும். அப்படி தெய்வ சக்தி வாய்ந்த இந்த வெற்றிலை தான் இந்த வழிபாட்டிற்கும் தேவை. இதனுடன் சேர்த்து கொட்டைப்பாக்கு இரண்டு இருந்தால் போதுமானது. இரண்டு வெற்றிலை நாம் எடுத்துக்கொண்டு இரண்டு கொட்டைப்பாக்குகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் வெற்றிலையின் காம்பை கிள்ளி எரிந்து விட வேண்டும். இதன் பிறகு ஒரு வெற்றிலையின் மீது இன்னொரு வெற்றிலையை வைத்து அதன் மீது இரண்டு குட்டைப்பாக்குகளை வைத்து அதனுடன் சேர்த்து ₹2 நாணயத்தை ஒன்றை வைத்து இப்ப நம்ம வீடியோல காட்டுற மாதிரி இந்த மாதிரி மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நூல், சிகப்பு நூல் அல்லது மஞ்சள் நூல் கொண்டு கட்டி வைத்துவிட வேண்டும். இதை நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய கல்லா பெட்டியில் நீங்கள் இதை வைத்துக் கொள்ளலாம். இப்படி வைக்கும் பட்சத்தில் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இதை வச்சு பாருங்க, அப்புறம் பாருங்க வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும், தொழில் வந்து அருமையாக அமையும். நீங்கள் என்னடா மற்ற வியாபாரக்காரங்களுக்கெல்லாம் நல்லா தொழில் போயிட்டுருக்கு, எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனால் நம்ம மட்டும் கஷ்டத்து மேலே கஷ்டப்படுறோம், நம்ம கையில் காசே நிற்க மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. நல்லா நீங்கள் சம்பாதிக்கலாம், பணத்தை நல்லா சேமிக்கலாம், அருமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்ல எண்ணங்களும் நல்ல முயற்சிகளும் அந்த இறைவனின் அருளும் உங்களுக்கு கிடைச்சிட்டாவே போதுங்க, நீங்க தொட்டகாரிகள் எல்லாமே ஓஹோன்னு வரும், உங்க வருமானம் சிறப்பா இருக்கும், உங்களுடைய தொழில் கொடி கட்டி பறக்குங்க, நீங்க அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ தயாராகலாம். பிரபஞ்சத்தின் சக்தியில நம்மளால் அடைய முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அப்படிதான் நல்ல ஒரு வைப்ரேஷனை தரக்கூடிய, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரக்கூடிய இந்த வழிமுறையும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகவே இருக்கும். இதை நீங்க வார வாரம் வெள்ளிக்கிழமையானால் இந்த வெற்றிலையை நீங்கள் மாற்றிவிட வேண்டும். ஒரு வாரத்திற்கு ஒரு முறை இந்த வெற்றிலையும் கொட்டைப்பாக்கையும் நீங்க மாற்றிக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய ₹2 நாணயத்தை நீங்க கல்லா பெட்டியிலேயே ஒரு ஓரமாக சேமித்து வரலாம். மேலும் நீங்க ஒவ்வொரு முறை இந்த வெற்றிலை பாக்க மாற்றும் பொழுதும் பழைய வெற்றிலை பாக்க நீங்க வீட்டின் அருகே ஓடும் தண்ணியில விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுல செடிகள் இருந்தா அந்த செடிகளை நீங்க போட்டு விடலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க.
இது உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதிலே இன்னொரு வழிபாட்டு முறையை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். இந்த வழிபாட்டு முறையில நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தேவை. அதனோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இவை எல்லாமே தேவை அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவையெல்லாம் ஒன்று சேரும் பட்சத்திலேயே அந்த இடத்துல நல்ல ஒரு வாசம் மற்றும் ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இதை பற்றி நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் பேசியிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு தெய்வ சக்தி வாய்ந்த பொருட்கள் மற்றும் எந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரும் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம் நமக்கு பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது, ஆகையால் அதுவும் இந்த வழிபாட்டில் இடம்பெற்றிருக்கும். இந்த பொருட்களை நீங்கள் ஒன்றாக சேர்த்து, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் மற்றும் வெற்றிலை, இவை எல்லாமே ஒவ்வொரு எண்ணிக்கையில் இருந்தாவே போதும். இதை நீங்கள் வெற்றிலையின் நடுப்பகுதியில் வைத்து அதை மடித்து மஞ்சள் நூல் அல்லது சிகப்பு நூலை கொண்டு கட்டி பீரோவின் மேல் பகுதியில் வைக்கணும். பீரோக்குள்ளே வைக்கக்கூடாது நண்பர்களே, பீரோவின் மேல் பகுதியில் வைக்கணும். இப்படி வைப்பதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பலரது வீட்டில் இந்த வாஸ்து பிரச்சனைகள் இருக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கும் வாஸ்து பிரச்சனைகள் இருக்கும். குபேர மூலையில் பீரோ வைப்பதற்கு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும். இது போன்று இருப்பவர்களுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொண்டு இந்த வெற்றிலையின் நூல் இந்த பொருட்களை வைத்து கட்டி பீரோவின் மேற்பகுதியில் வைத்தால் தண்ணி போல செலவாகுது, கையில் பணம் வருது போகிறதே தெரியல, பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கவலைப்படுபவர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இது கொடுக்கும். படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடனே மாறிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நல்ல மாற்றத்தை நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவை எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது. இதனால் வீட்டில் சுபிக்ஷமான நிலை உண்டாகும். உங்கள் மனது தெளிவு பெறும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவை எல்லாமே ஒரு காலத்தில் முன்னோர்கள் பின்பற்றிட்டு இருந்த வழிமுறைகள் தான் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனவே பிரபஞ்சத்தின் சக்தியை நம்ம பெறும் பட்சத்தில் நாம் நினைப்பது அனைத்துமே நடக்கும், நம்ம கேட்பது அனைத்துமே கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரிகார முறையில் பார்த்தீங்கன்னா, வெற்றிலை காய்ந்து விடுவதால் வெற்றிலை மட்டும் நீங்கள் மாற்றினால் போதும், உள்ளே இருக்கக்கூடிய பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இவை எல்லாமே அப்படியே வைத்துக் கொண்டு நீங்கள் வெற்றிலையை மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். இப்படி வச்சு பாருங்க, நல்ல மாற்றத்தை நீங்க காணலாம் நண்பர்களே. பணத்தை அதிகமாக செலவாயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறவங்க எல்லாருமே அற்புதமான ஒரு நாளா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே அமையும். பணம் நல்லாவே மிச்சமாகுங்க, அதிக செலவுலாம் ஆகாது. தாராளமாக நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேமிப்பு உருவாயிருச்சுனாவே போதும், நமக்கு பிற்காலத்தில் பிரச்சனையே இல்லை அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். சேமிப்பு இல்லாதனால தான் நம்ம பிற்காலத்தில் வரக்கூடிய அவசர செலவுக்கெல்லாமே ரொம்ப தடுமாற வேண்டியதாயிருது. கடன் வாங்குற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம், இதனால தான் நம்ம கடன் பிரச்சனையை மாட்டிட்டு தவிக்கிறோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம தெளிவாக இருந்தா பின் வரக்கூடிய எந்த ஒரு கஷ்டங்களையும் முன்கூட்டியே நம்ம தவிர்த்து விடலாம் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வழக்கம் போல இந்த பதிவும் நண்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். தினந்தோறுமே நம்ம சேனல் நேரலையில் கலந்துக்கோங்க. யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக விலகி சுபயோக வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த இறைவன் உங்களுக்கு முழு அருளையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தே இருங்க. வாழ்க வளமுடன்.